ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து வணக்கம். ஸோ இன்ஸ்பிரேஷன் வர்சஸ் காபி கேட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு நிச்சயமாக வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணம் வித்தியாசம் வந்து இருக்குது. ஸோ காபி கேட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய படைப்பு வந்து அப்படியே வந்து மனசாட்சி இல்லாமல் இன்னொருத்தவங்க காப்பி அடித்து தன்னுடைய படைப்பாக காட்டுறது. அதே இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா இன்னொருத்தவங்களுடைய படைப்பிலிருந்து தான் வந்து ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆகி அதே மாதிரியான ஒரு கதை கருவை தன்னுடைய க்ரியேட்டிவிட்டியை வச்சு எடுத்து ஸோ அதை சார்ந்தவருக்கு மரியாதை செலுத்தும்படி டைட்டிலில் போடுறது தான் இன்ஸ்பிரேஷன். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து கொளறுபடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா யாருமே வந்து இன்றைக்கி இன்ஸ்பிரேஷனுங்கிற பேரில் எல்லாருமே வந்து காப்பி தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நம்ம டைரக்டர் ஷங்கர் இன்ஸ்பயர் ஆகி காப்பி அடித்த ஒரு சில படங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஜென்டில்மேன், நம்ம ஷங்கர் சாருடைய முதல் படம். ஸோ ஜென்டில்மேன் படம் வந்து எந்த படத்துக்கு அப்படின்னு நான் சொல்ல தேவையில்ல. அது வந்து ராபின் ஹுட் அப்படிங்கிற ஒரு படத்துலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்டது தான். எஸ், அந்த ராபின் ஹுட்டுடைய கதை கருவை வச்சு எடுக்கப்பட்டது தான் ஜென்டில்மேன். ஸோ அந்த காலத்தில் வந்து ஹீரோனாலே நல்லது மட்டும் தான் பண்ணுவார் அப்படின்னு இருந்த வரை விளக்கணத்தை உடச்சி இப்படியும் ஹீரோஸ் எல்லாம் இருப்பாங்க, ஒரு கொள்ளைக்காரனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை ராபின் ஹுட் கதையிலேருந்து எடுத்தாலும் நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்ததுனால அந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ ஒன் ஆஃப் த ஷங்கர் சார்ஸ் கரியர் பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னா எல்லாருக்குமே ஞாபகம் வர்ற ஒரு படம் தான் இந்தியன். இந்தியனுங்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹாலிவுட் படத்துலேருந்து சுட்டது கிடையாது, ஏன்னா அது வந்து தமிழ் படத்துலேருந்து மறுபடியும் சுட்ட கதை. ஆமாம், நாம் பிறந்தமன் அப்படின்னு சொல்லி சிவாஜி கமல்ஹாசன் நடித்த படத்துடைய ஒரு அப்பட்டமான காப்பி தான் இந்தியன். ஏன்னா அந்த ரெண்டு கதைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதை எடுக்கப்பட்ட விதத்தில் தான் வித்தியாசமே இருக்குமே ஒழிய மற்றபடி அந்த கதையில் வந்து வித்தியாசம் கிடையாது. ஸோ சிவாஜி கணேசன் சார் வந்து நாம் பிறந்தமன்ல வந்து அட் லாஸ்டில் வந்து கமல்ஹாசனை கொன்றுவார். இந்தியனில் வந்து கமல்ஹாசனே வந்து தன்னுடைய செகண்ட் தன்னுடைய பையனான கமல்ஹாசனை வந்து கொன்றுவார். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கதையும். ஸோ அதுவும் வந்து காபி கேட் ஃபிலிம். இதையெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் பின்னாடி வந்தீங்கன்னா நம்ம டைரக்டர் ஷங்கருடைய பெஸ்ட்டு கதை திருட்டு விஷயம் எங்கே வருது, எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்திரன் படத்தில் தான். எஸ் எந்திரன் படம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைசென்டினல் மேன் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் படத்துடைய காப்பி அப்படின்னு சொல்லி இவனால் பேசப்பட்டு வந்தது. பட் இப்போ வந்து அண்மை காலமாக 2010 வந்து போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான், ஒரு நாவல் ஆசிரியர் அது தான் எழுதின கதையை வந்து சங்கர் சுட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் எந்திரன் படம் அப்படிங்கிறது வந்து பைசென்டினல் மேன் கொஞ்சமும் அப்படியே வந்து டெர்மினேட்டர் கதைக்களமும் கொண்ட ஒரு படம். இதை வந்து யாருமே வந்து மறுக்க முடியாது. ஸோ ஆளாளப்பட்ட ஷங்கர் சாரே வந்து ஒரு சில சமயங்களில் வந்து காப்பி அடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஷங்கர் சார் வந்து தெளிவாக காப்பி அடித்த ஒரு படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அன்னியன். எஸ் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டரில் ஒரு மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா தன் சுற்றி நடக்கிற விஷயங்களை வந்து எப்படி எடுத்துக்கிட்டு அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படிங்கிற வந்து ரொம்ப கிளவராக வந்து அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அன்னியன். ஸோ அன்னியன் படம் வந்து சங்கர் சாருடைய ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சங்கர் சார் வந்து ஈடு இணையில்லாத டைரக்டர் ஆகிட்டாரு தமிழ் சினிமாவில். ஸோ அந்த படத்துடைய பேசிக் கான்செப்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அன்னியன் படத்தில் வந்து பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி கருட புராணத்தை வச்சு தண்டனை கொடுப்பாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து எந்த படத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகி சங்கர் சார் எடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாலிவுட் படமான செவன். ஆமாம், செவன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க சீரியல் கில்லர் 7 விதமான பாவங்கள் அதாவது பைபிளில் சொல்லப்பட்ட பாவங்களுக்கு ஏற்ற மாதிரியான தண்டனைகள் வந்து கொடுத்துட்டு வருவார். ஸோ அதே இதை தமிழுக்கு கன்வெர்ட் பண்ணி கருட புராணத்தில் கொடுத்துருப்பாரு நம்ம சங்கர் சார். எது எப்படி இருந்தாலும் இந்த படத்துடைய ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் ஒத்து போகிறதுனால இதை வந்து காப்பின்னு எடுக்க முடியாது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளவர் ஆன காப்பி கேட் ஷாட் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சங்கர்ஸுடைய காப்பி கேட் படங்களுடைய வரிசை. எது எப்படி இருந்தாலும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து தடம் புரள்கிற சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ சங்கர் சாரும் வந்து புரண்டிருக்காரு. ஆனால் 2.0 வந்து அவருடைய ஓன் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி அவர் இவ்வளோ நாள் வந்து வெளிக்காட்டிட்டு வராரு. ஸோ அதை வச்சு தான் நம்ம சங்கர் சாருடைய 2018 கேலிபரை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். எது எப்படி இருந்தாலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் செய்யுங்கள். இது போல் பல சுவாரஸ்யமான வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு.